எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இந்தியோட நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய எம்பிபிஎஸ் சீரிஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதனுடைய ஃபஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் டு பை ஃபார் ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம ஒரு ரெண்டு வீடியோ பார்ப்போம், அதாவது ரெண்டு பாட்டை பார்ப்போம். பார்ட் ஒன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய எசென்ஷியல் பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டடி ரிலேட்டடாக என்னென்ன தேவைப்படும், எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக, ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக, நம்ம காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வாங்கணும் அண்ட் என்னென்ன தேவைப்படுங்கிறது அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஓம்னா, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய முக்கியமான கேட்டகரியான ஆப்ரான் பார்ப்போம். ஆப்ரான் ஒன்றும் இல்லை, ஒயிட் கோட்டை தான் நான் சொல்கிறேன். ஒயிட் கோட் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு தேவை நமக்கு. இதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் மாதிரினே சொல்லலாம். டெய்லி வந்து நீங்கள் உங்கள் ஃபார்மல் ட்ரெஸ் மேலே உங்களோட இந்த ஆப்ரான் வந்து ஒயிட் கோட் வந்து உங்களுக்கு போட்டே ஆகணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட மெடிக்கல் காலேஜோட ஸ்டோர்லேயே இந்த ஆப்ரான் வந்து இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். செகண்ட் வந்து நம்ம ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படும், ஃபிசியோலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படும், அந்த பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படும் சொல்லி நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். அனாட்டமி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது என்ன பார்த்தீங்கன்னா, டிசெக்ஷன் கிட் தான் முக்கியமாக தேவைப்படும். அது என்னென்னு ஃபுல்லாக பார்ப்போம். டிசெக்ஷன் கிட்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிசர்ஸ் இருக்கும், அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபோர்செப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபோர்செப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ரெண்டு வகையான ஃபோர்செப்ஸ் இருக்குது. டூத்ரி ஃபோர்செப் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டூத்ரி ஃபோர்செப் சொல்லுவாங்க, இதுங்களோட டூத்ரி மாதிரி இருக்கும் ஃபோர்செப்ஸில். இது டூத்ரி ஃபோர்செப் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்து வந்து டூத்லெஸ் ஃபோர்செப் சொன்னால் நார்மல் ஃபோர்செப். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த டூத்ரி ஃபோர்செப்ஸில், அந்த மாதிரி இல்லாமல் இங்களுக்குள்ள வந்து டூத்லெஸ் ஃபோர்செப்னு சொல்லுவாங்க. டூத் இருக்காது இதில், இது நார்மல் ஃபோர்செப்ஸ் அண்ட் இது வந்து டூத்ரி ஃபோர்செப்ஸ். வேறு வந்து உங்களுக்கு ஃபேஷியா டீசர் இருக்கும். ஃபேஷியா டீசர் இஸ் நத்திங் பட் நீங்கள் ஃபேஷியா க்ளீவ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சமயத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த ஃபேஷியா டீசர்னு சொல்லுவாங்க. இது இங்கே இருக்கு, இந்த ஃபேஷியா டீசர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுதா? இதை வச்சு நம்ம ஃபேஷியா வந்து நம்ம டீஸ் பண்ணுவோம். ஃபேஷியா டீசர் இது. அடுத்து இது வந்து நைஃப்னு சொல்லுவாங்க, சர்ஜிக்கல் நைஃப்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஸ்கேல்பல். ஸ்கேல்பல் நத்திங் பட் இதில் வந்து நம்ம பிளேடை போட்டு யூஸ் பண்ணுவோம். பிளேடு வந்து ரெண்டு வகையான பிளேடு இருக்குது, ஒரு சின்ன சைஸும் ஒன்று, இன்னொரு பெரிய சைஸ். அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்கேல்பல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கேல்பலில் இந்த பிளேடை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். மொத்தமாக இவ்வளோ தான் வரும். அண்ட் அதே மாதிரி சிசர்ஸில் நிறையா டைப் இருக்குது. ஷார்ட் பெண்டட் வெரைட்டி இருக்குது, அண்ட் ஷார்ட் ஸ்ட்ரெயிட் வெரைட்டி இருக்குது, அண்ட் லாங் பெண்டட் வெரைட்டி இருக்குது, அண்ட் லாங் ஸ்ட்ரெயிட் வெரைட்டின்னு இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு டிசெக்ஷன் கிட்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட மெடிக்கல் காலேஜ் ஸ்டோர்லேயே உங்களுக்கு டிசெக்ஷன் கிட் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் மணி கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணணும் டிசெக்ஷன் கிட். நீங்கள் டிசெக்ஷன் ஹாலில் போகும்போது மோஸ்ட்லி உங்கள் அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு டிசெக்ஷன் கிட் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். சரி, ஓகே ப்ரோ, நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். எனக்கு ஏதாவது ஒரு நல்ல கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக ஹெல்ப் பண்ண தான் நான் இருக்கேன்ல. ஸோ அன்அகாடமி இருக்குது. அன்அகாடமியில் உள்ள ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனோ ஐகான் சப்ஸ்கிரிப்ஷனோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற காரணத்தில் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட வந்திருக்கேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, சக்தி 04 கூட என்னோட கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனாலும் சரி, அன்அகாடமியோட ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷனாலும் சரி, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போது வர்ற December 29 வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதாவது அன்அகாடமி சைட்லேருந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து நீங்கள் இது வந்து என்னென்ன பலன்கள்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீடியோ லெக்சர்ஸ் மூலமாக டீச் பண்ணுவாங்க, அண்ட் உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆல் டே லெவலில் நீங்கள் நடக்கிற எக்ஸாம் ஆல் டே லெவலில் நீங்கள் எவ்வளோ ரேங்க் எடுத்துக்கிங்க உங்களுக்கு கரெக்டாக துல்லியமாக சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீட் காம்பட் டெஸ்ட்னு ஒன்று நடத்துகிறாங்க. அன்அகாடமி தான் January 2 நடக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 11th தனியாக, 12th தனியாக, 13th தனியாக, இந்த மாதிரி தனி ஸ்டாண்டர்டுக்கு தனியாக நடத்துகிறாங்க. அது 45 மினிட்ஸுக்கு 28 கொஸ்டினாக ஒரு 3 ரவுண்ட் நடக்கும். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா ஆல் இண்டியா லெவல் ரேங்கில் வந்து 1-3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அதேமாதிரி 4-10 இருந்தால் 50% ஸ்காலர்ஷிப். ரேங்க் 11-50 வரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸோ நீங்கள் என்னோடய கோடு சக்தி 04 கோடு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிக்கலாம். January 2 நடக்குது. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா, நம்ம ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் கிளினிக்கல் சைட் போகிறோம். ப்ராக்டிக்கலில் வந்து நிறையா திங்ஸ் தேவைப்படும். அதில் முக்கியமாக வந்து நிறைய பேரோட கனவாக இருக்கிற ஸ்டெதோஸ்கோப் வந்து கன்ஃபார்ம் தேவைப்படும். நான் யூஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, மைக்ரோடனோட ஸ்டெதோஸ்கோப் தான். இது வந்து ஸ்பான்சர்பிலிட்டிலாம் இல்லை, நான் யூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. இது நல்லாவே இருக்குது, மைக்ரோடெஸ்கோப். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட மெடிக்கல் காலேஜ் ஸ்டோர்லேயே, உங்கள் மெடிக்கல் ஸ்டோர்லேயே நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு தருவாங்க. உங்கள் ஸ்டெதோஸ்கோப் கன்ஃபார்ம் இது தேவைப்படும். உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், உங்கள் ப்ராக்டிக்கல்ஸ்லாம், ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல்ஸ்லாம் கண்டிப்பாக ஸ்டெதோஸ்கோப் வந்து கன்ஃபார்ம் தேவைப்படும். அண்டு அடுத்து வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு டார்ச் லைட் கன்ஃபார்ம் தேவைப்படும். ஏன்னா பியூப்புலரி டைலேஷன்லாம் பார்க்குறது உங்களுக்கு கன்ஃபார்ம் தேவை. பியூப்புலரி ரிஃப்ளெக்ஸ் பார்க்குறது உங்களுக்கு கன்ஃபார்ம் தேவைப்படும். அண்டு உங்களுக்கு தேவைப்படுறது நீ ஹேமர் வந்து நீ ரிஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க தேவைப்படும். இது வந்து பழைய நீ ஹேமர், புது நீ ஹேமர் இப்போ என்கிட்ட இல்லை. புது நீ ஹேமர் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி இங்கே ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஆ ஸ்டீலில் கொடுத்து உங்களுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து இந்த மாதிரி ரப்பர்லாம் மேக் பண்ணிப்பாங்க. நீ ரிஃப்ளெக்ஸ் பார்க்குறதுக்காக நம்ம நீ ஹேமர் யூஸ் பண்ணுவோம். ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
டாஸ் வேர் சொல்லிட்டேன், அடுத்து ஸ்டெதோஸ்கோப் சொல்லிட்டேன், அண்ட் நீ ஹேமர் சொல்லிட்டேன். அடுத்து நான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் இன்ஸ்டெப் எல்லாட்டி இருக்கும். இன்ஸ்டெப் ப்ரோ எதுக்கு ப்ரோ ஃபஸ்ட் டைம் எடுக்க எம்பிபிஎஸ் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். ஏன்னா சிவிஎஸ் அண்ட் ஆர்எஸ் எக்ஸாமினேஷன், அதாவது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு இந்த இன்ஸ்டெப் கன்ஃபார்ம் தேவைப்படும். ஸோ ஃபிசியாலஜியில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஸ்டெதோஸ்கோப் அண்ட் நீ ஹேமர், ஒரு டார்ச் லைட் அண்ட் உங்களோட இன்ஸ்டேப், இவ்வளோ வந்து ஃபிசியாலஜி ப்ராக்டிகல்ஸ் கன்ஃபார்ம் தேவைப்படும். அண்ட் ஆப்ரன் வந்து கன்ஃபார்ம் சொன்ன மாதிரி ஒயிட் கோட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து காலேஜ் உள்ளே போனாலே உங்கள் இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மாதிரினா சொல்லலாம். இந்த யூனிஃபார்ம் போட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். இந்த இது ஆப்ரன் மட்டும்தான், இந்த ஃபார்மல்ஸ் மேலே இந்த ஒயிட் கோட் கோட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் போட்டு தான் இருக்கணும். எல்லா கிளாஸ் நடக்கும்போது சரி அண்ட் ப்ராக்டிகல் சமயத்தில் முக்கியமாக நீங்கள் ஒயிட் கோட்டை தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு பார்த்தாச்சு, அனாடமி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தாச்சு, ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தாச்சு. அண்ட் அடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட் தான் பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு. நம்ம மோஸ்ட்லி வந்து லேப் சைடில் தான் நம்ம ஈடுபடுவோம். லேப் சைடில் ஈடுபடும் போது நம்ம டெஸ்ட்டில் வந்து எழுதும்போது பீக்கரில் வந்து மார்க்கர் வச்சு எழுதுவோம். அந்த மார்க்கர் மட்டும் தான் தேவைப்படுமே தவிர மற்றபடி எல்லா திங்ஸுமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் டியூபாக இருந்தாலும் சரி, அங்கே சொல்லி கொடுக்குற சொல்யூஷன் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய தேவையான திங்ஸ் பவுடர்ஸ் என்ன என்ன தேவையோ அவங்களே கொடுத்துருவாங்க, அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம சைடில் நம்ம எதுவும் கொண்டு போக தேவையில்லை. ஸோ அனாடமி டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை ஒரு டிசக்ஷன் கிட் தேவைப்படும், ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கிளினிக்கல் சைடோட எல்லாமே தேவைப்படும், அண்ட் பயோகெமிஸ்ட்ரி ஒரு மார்க்கர் மட்டும் தேவைப்படும். அது நீங்கள் அவங்க காலேஜ் போனப்போ கூட வாங்கிக்கலாம். இந்த இது எல்லாமே தான் கன்ஃபார்ம் தேவைப்படும். அந்த ஆப்ரன் சொன்னது ஒயிட் கோட், இதெல்லாம் வந்து எசென்ஷியல் பார்ட். அதாவது ஸ்டடி ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபார்ம் இது எல்லாமே தேவைப்படும். அண்ட் நான் ஸ்டடி ரிலேட்டடாக, அதாவது ஸ்டடி ரிலேட்டட் இல்லாத திங்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அன்டில் தென், இட்ஸ் அ சக்தி ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. ஒன் லைஃப், பீஸ் அவுட்.